திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சென்னை அன்னாரி வாலயத்தில் தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முன்னாவிடம் கேட்கலாம். வணக்கம் முன்னா, இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க, உங்களுடைய தகவல் சொல்லுங்க. வணக்கம் மகேஷ். திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டு குறித்து முதல் கட்ட அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியுள்ளது. இதில் காங்கிரசின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கேரளா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டி, அதே போல் குண்டாராவ், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான சுஜ்வாலா, தமிழக மேலவர பொறுப்பாளரான குண்டாராவ் உள்ளிட்ட தலைவர்களுக்கு பங்கேற்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அழகிரி மற்றும் சட்டப்பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய கே ஆர் ராமசாமியும் இதில் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல் திமுகவின் சார்பில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு மற்றும் மகளிர் அணியுடைய செயலாளர் கனிமொழி மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். இது முதல் கட்ட பேச்சுவார்த்தையாகும். எப்போதுமே திமுகவின் சார்பில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழுவானது அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பின்பு அந்த குழுவின் பரிந்துரை பேரிலே யாருக்கு எவ்வளவு தொகுதி பங்கிட்டு கொடுக்க முடியும் என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலைமையில் தான் திமுக செயல்பட்டு வருகிறது. தற்போது வரை காங்கிரஸ் தரப்பிலிருந்து 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையானது சுமார் ஒரு மணி நேரம் நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக இரண்டாம் கட்டம் மூணாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அருணேஷ். முன்னா, தொகுதி எண்ணிக்கை தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஏதாவது வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் ஏற்கனவே கூறியது போல் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். தற்போது இந்த தொகுதியின் எண்ணிக்கையானது கோரிக்கையாக காங்கிரஸ் முன்வைத்துள்ளது தவிர அதற்கு முடிவெடுக்கும் அதிகாரமானது திமுக தலைவரிடம்தான் உள்ளது. இந்த குழுவானது அவர்களின் கோரிக்கையை தலைவர் ஸ்டாலினிடம் கொண்டு சென்று அதன் பின்பு அவர் அதன் மேல் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு இந்த தொகுதியின் எண்ணிக்கையாவது 30க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையாக காங்கிரஸ் தரப்பிலே வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இது 30 தொகுதியும் திமுக அவர்களுக்கு வழங்கிடுமா அல்லது அதற்கும் கீழே திமுக தன்னுடைய எண்ணிக்கையை வந்து குறைத்து வழங்கிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முன்னா.